வணக்கம் நண்பர்களே, தக்கலை கத்தோலிக்க இளையோர் இயக்க ஃபேத் அண்ட் லைஃப் என்ற வலைத்தொடரின் 12வது அத்தியாயம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, நாம் கடந்த வாரம் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். அப்போது நாம் வெற்றி சமூகம், துன்புறும் சமூகம் மற்றும் போராடும் சமூகம் குறித்து பார்த்தோம். இந்த வாரம் நம்முடைய இவ்வுலக வாழ்வின் இறுதியில் என்ன நடக்கும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அதற்காக நாம் யூகேட் நூலின் 1, 3, 152 முதல் 164 ஆகிய எண்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சாவு, அது அனைவருக்கும் வந்தே தீரும், யாரும் தப்பிக்க முடியாது. நம் வாழ்வில் என்ன நடக்கிறதோ இல்லையோ, சாவு கண்டிப்பாக வந்தே தீரும். ஆக நம்முடைய வாழ்வின் இறுதியில் வரும் யதார்த்தங்களில் முதலாவது எதுவென்றால் அது சாவு. கிறிஸ்தவர்களாகிய நம்மை பொறுத்தவரைக்கும் இன்னும் 3 உண்டு. அதாவது நீதி தீர்ப்பு, விண்ணக வாழ்வு அல்லது நரக வாழ்வு. ஆக நம்முடைய வாழ்வின் இறுதியில் வரும் யதார்த்தங்கள் 4. அவை சாவு, நீதி தீர்ப்பு, விண்ணக வாழ்வு அல்லது நரக வாழ்வு. ஒருவர் இறந்தவுடன் நாம் என்ன செய்வோம்? அவரை அடக்கம் செய்வோம் அல்லது எரிப்போம்? கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று உண்டு. நமது ஆன்மாவானது உடலை விட்டு பிரிக்கப்படுகிறது. பிரிந்த ஆன்மா கடவுளை அடைகிறது. சிறு சிறு பாவங்களால் ஆன்மா மாசு அடைந்திருந்தால் அது உத்தரிப்பு நிலைக்கு தள்ளப்படுகிறது. நமது உடலானது இயேசுவின் 2வது வருகையின் போது நம்முடைய ஆன்மாவுடன் ஒன்றிப்பதற்காக காத்திருக்கிறது. சாவின் போது இத்தகைய தீர்ப்பை கடவுள் அளிக்கிறார். இறந்தவுடன் நடக்கும் இந்த தீர்ப்பை நாம் தனிப்பட்ட தீர்ப்பு என்கிறோம். தீர்ப்பு அளிப்பவர் கடவுளே. தீர்ப்பானது நமக்குள் ஒருவித அச்சத்தை உருவாக்குகிறது. ஆனால் தீர்ப்பு அளிப்பவர் இரக்கத்தின் ஊற்றாகிய கடவுள் என்பது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. அவர் ஒருபோதும் நாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பதுமில்லை, செயல்படுவதுமில்லை. நாம் மீட்பு பெற வேண்டிய அனைத்தையும் அவர் செய்திருக்கிறார். புனித பவுல் தமது திருமுகத்தில் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார் என்று 1 தீமோத்தேயு 2:4 குறிப்பிடுகிறார். நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என அவர் தம் சொந்த மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அவர் தம் உடலில் காயங்களை ஏற்றார், சிலுவையில் இறந்தார். தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி நம்மை அன்பு செய்த கடவுளை நாமும் அன்பு செய்து வாழ்ந்தால் அவருடைய இரக்கமிகு கரங்களில் சென்றடைவோம். அவரை நாம் அன்பு செய்யாமல் தவறிழைத்தோமானால் உத்தரிப்பு நிலைக்கு தள்ளப்படுவோம். அன்பானவர்களே, நாம் கடந்த வாரம் பார்த்தது போன்று உத்தரிப்பு என்பது ஒரு இடமல்ல, மாறாக அது ஒரு நிலை. அன்பில் நாம் முழுமை பெறுவதற்காக கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு வாய்ப்பாக அது இருக்கலாம். அவர்கள் கடவுளின் ஐக்கியத்தால் இறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் சிறு பாவங்களால் அவர்களது ஆன்மா மாசுபடைந்ததாக மாறியிருக்கக்கூடும். அவர்களால் கடவுளை முகமுகமாக தரிசிக்க இயலாது. ஆகவே அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள ஒரு நற்செய்தி பகுதி உண்டு. பேதுரு 3 முறை இயேசுவை மறுதளித்து பேசினார். பேசி முடித்ததும் இயேசு அவரை திரும்பி பார்க்கிறார். அதை தாங்க இயலாமல் பேதுரு மனம் நொந்து அழுகிறார். இதை நாம் உத்தரிப்பு நிலைக்கு உதாரணமாக கூறலாம். விண்ணக வாழ்வுக்கு நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மாக்கள் விண்ணக கடவுளை முழுமையாக அன்பு செய்தவர்கள். நாம் யோவான் எழுதிய 1:16 வசனத்தில் வாசிப்பது போன்று அன்பாக இருக்கும் கடவுளோடு அவர்கள் இணைந்து வாழ்கிறார்கள். கொரிந்தியருக்கு எழுதிய 1:13:8 வசனத்தில் நாம் வாசிப்பது போன்று அன்பையாகிய கடவுளுக்கு அழிவே இல்லை. நாமும் அந்த அன்பு அரசரின் அரசில் நிலைத்திருப்போம். அங்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, அவமானம் இல்லை, தனிமை இல்லை. அங்கு புனிதமான அன்பு மட்டுமே இருக்கின்றது. அங்கே நம்மையும் கடவுளையும் பிரிக்கக்கூடிய எந்த சக்தியும் இல்லை. விண்ணவரோடும் வானதூதரோடும் நாம் மகிழ்ச்சியில் நிலைத்திருப்போம். இத்தகைய முழுமையான அன்பின் வெளிப்பாடுகளை நாம் இவ்வுலக வாழ்விலும் அனுபவிப்பது உண்டு. தாயுடன் குழந்தை இணைந்து மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் தருணங்களையும், தம்பதியர்கள் முழு அன்புடன் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் தருணங்களையும் இதற்கு உதாரணமாக கூறலாம். இவையெல்லாம் விண்ணக வாழ்வின் துகள்கள். இதை நாம் நிலைவாழ்வு என்கிறோம். நிலைவாழ்வானது இயேசுவின் 2வது வருகையின் போது முழுமையடைகிறது. அப்போது பொது தீர்ப்பு நடைபெறுகிறது.
பொது தீர்ப்பின் நாளில் நமது உடலானது உயிர் பெற்றெழுந்து ஆன்மாவோடு ஒன்றிக்கிறது. அந்த உடல் எத்தகையதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இதை குறித்து புனித பவுல், மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்றெழுகிறது, வலுவற்றதாய் விதைக்கப்பெறுவது வல்லமை உள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 15:43. ஆக இயேசுவின் 2வது வருகையின் போது நாம் மாட்சி பெற்ற உடலுடன் கடவுளின் நிலையரசில் புகுவோம் என்று திருச்சபை நமக்கு கற்பிக்கின்றது. அன்பானவர்களே, வாழ்வின் நோக்கங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம். கடவுளை அறிதல், அன்பு செய்தல், கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்ப நன்மை செய்து விண்ணகம் சென்றடைதல். நாம் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்றால் விண்ணகம் சென்றடைய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதற்கான விதையை நம் உள்ளங்களில் அவர் விதைத்திருக்கிறார். புனித அகஸ்தீனார் கூறுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை உமக்காக படைத்திருக்கின்றீர், உம்மில் தஞ்சமடையும் வரை எனது உள்ளம் ஏங்கி தவிக்கிறது என்று. இதை குறித்து நாம் 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். கடவுள் நமக்களித்திருக்கும் நோக்கங்களை நிறைவேற்றி விண்ணகம் சென்றடைய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நமது உயிர்த்தெழுதலுக்கு அடிப்படையாக இருப்பது இயேசுவின் உயிர்த்தெழுதலே. இறந்த இயேசு இறந்தோரின் இன்று உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது அவர் விண்ணகத்தில் வாழ்கிறார். இதுவே நமது உயிர்த்தெழுதலுக்கு அடிப்படையாக இருக்கின்றது. இயேசு கூறுகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று. 11:25. இயேசுவின் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நமது உடலின் உயிர்ப்புக்கு அடிப்படையாக இருக்கின்றன. கடவுள் மனித உருவை ஏற்றார் என்பது நமக்கு தெரியும். உடலானது வலுவின்மையையும் சாவுக்குரிய இயல்பையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் கடவுள் அழிவுக்குரிய இவ்வுடலை தாழ்ந்ததாக கருதவில்லை. நம்மை ஆன்மாவுடனும் உடலுடனும் படைத்த கடவுள் அந்த உடலை வெறும் ஆன்மா தங்கும் கூடாக கருதவில்லை. ஆகையால் அது இறுதியில் மாட்சியுடன் உயிர் பெற்றேளும். நரகம் என்றால் என்ன? கடவுளிடமிருந்து நாம் என்றென்றைக்குமாக பிரிக்கப்படும் நிலையை நரகம் என்று கூறுகிறோம். இங்கு இம்மியளவும் அன்பு இல்லை. அது அன்பற்ற ஒரு வறண்ட நிலை. ஒருவர் நரக நிலைக்கு எவ்வாறு தள்ளப்படுகிறார்? அவர் உயிருடன் வாழ்ந்த காலத்தில் எவ்வித மன வருத்துதலும் வெளிப்படுத்தாமல் மனப்பூர்வமாக பாவத்தில் வாழ்ந்தவர். வேண்டுமென்றே கடவுளை புறக்கணித்ததால் நன்மைகள் செய்யவில்லை. இவ்வாறு கடின உள்ளத்தினராய் இருந்ததால் அவர் நரகத்துக்கு செல்கிறார். அவர்கள் கடவுள் தரும் அன்பை, மன்னிப்பை, புனிதர்கள் உறவை, கடவுளின் உறவை முற்றிலும் புறக்கணித்தவர்கள். அன்பையாகும் கடவுளை ஒருவரால் புறக்கணிக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அன்பொழுக தாய்க்குரிய பாசத்துடன் இரு கரம் நீட்டி நிற்கும் கடவுளை ஒருவரால் புறக்கணிக்க முடியுமா என்பது சந்தேகமே. கடவுளை ஒருவர் புறக்கணிக்கும் சுதந்திரத்தை அவர் அவருக்கு கொடுத்துள்ளார். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எரிவார்த்தை நமக்கு கூறுகிறது. இயேசு கூறுகிறார், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். அலகிக்கும், அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும், என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. மத்தேயு 25:41-45. கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்றால் நரகம் என்ற ஒன்று இருக்க முடியுமா? கடவுள் யாரையும் அழிவுக்கு தள்ளுவதில்லை. ஒருவர் தமக்கெதிராக தாமே அழிவை வருவித்துக் கொள்கிறார். நிலைவாழ்விலிருந்து தம்மை துண்டித்துக் கொள்கிறார். மிக மோசமான பாவியை கூட மீட்கவே கடவுள் விரும்புகிறார். அவரையும் தம்பால் இணைத்து வர அவர் விருப்பம் கொள்கிறார். ஆனால் அன்பை திணிக்க முடியாதல்லவா? ஒருவர் விண்ணகத்திற்கு பதிலாக நரகத்தை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு லவ்வராக இருக்கும் அவர் வலிமையற்றவராக மாறிவிடுகிறார். ஏனென்றால் அன்பை யார் மீதும் திணிக்க முடியாது அல்லவா? கடைசி தீர்ப்பு என்றால் என்ன? இது உலகின் முடிவில் நடக்கவிருப்பது. இதனை நாம் பொது தீர்ப்பு என்று கூறுகிறோம். இயேசு கூறுகிறார், அப்போது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். 5:28-29 இறைவார்த்தைகள். விண்ணின் மாட்சியுடன் இயேசு தோன்றுவார். அப்போது அனைத்தும் வெளிச்சத்துக்கு வரும். நாம் நிரந்தரமாக மீட்கப்படுகிறோமா அல்லது நிரந்தரமாக கடவுளிடமிருந்து பிரிக்கப்படுகிறோமா என்பது அன்று தெரியும். உலகம் எப்போது முடிவுக்கு வரும்? இயேசு புது மண்ணையும் புது விண்ணையும் உருவாக்குவார். அப்போது தீமைக்கு எவ்வித அதிகாரமோ கவர்ச்சியோ கிடையாது. நீதிக்கும் அமைதிக்குமான தாகம் முடிவுக்கு வரும். மூவொரு இறைவன் எல்லாமுமாயிருப்பார். அங்கே துன்பமோ துயரமோ புலம்பலோ இருக்காது.
நிலையான மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். இத்தகைய நிலையை அடைய நாமும் விரும்புவோம். அன்பியான கடவுளோடு இணைந்து இருப்போம். மற்றும் ஒரு அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.